என்னென்ன அப்படிங்கறத இப்ப பாத்திரலாம். மாதுளம்பழம் ஒரு பழ அளவுக்கு நான் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு பால், தேவையான அளவுக்கு சர்க்கரை. சோ இதை வச்சு நம்ம இப்ப எப்படி பண்றது அப்படிங்கறத பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஜார்ல நம்ம வந்து மாதுளம்பழத்தை போட்டுக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, ஒரு தடவை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதுலயே வந்து நம்ம தேவையான அளவுக்கு சர்க்கரை, நம்ம காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இந்த பால் ஒரு கப் அளவு கூட்டிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம ஒரு தடவை சுத்தி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம பால் சர்க்கரை எல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம ஒரு பாத்திரத்துல ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நம்ம சுவையான மாதுளம்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வீட்டில் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே வியூவர்ஸ், நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.